ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஒன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வாரத்துக்கான ஸ்டாக்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக சீக்கிரமாகவே இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். 7/1/2019 திங்கட்கிழமையிலேருந்து 11/1/2019 வெள்ளிக்கிழமை வரைக்கும் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம். ஈக்குவிட்டியில், அதுக்கப்புறம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்க, கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஈக்விட்டியில் கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் 5 days நான் ட்ரேடிங்கை வச்சு இப்போ நம்ம இந்த வாரத்துக்கு இந்த ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று பல்ராம் சீன், அதுக்கப்புறமா வந்து தாம்பூர் சுகர், அதுக்கப்புறம் அலன்கிட், ஐஜிஎல், எஸ் பேங்க், கஜோ ரைசர், அப்போலோ ஹாஸ்பிட்டல், பிஎஃப்சி, இன்ஃபி. அடுத்து ரிலேட்டிவ் மொமெண்டம் ஸ்டடிஸ் அப்படிங்கிற அளவீட்டில் இந்த பங்குகளை நம்ம ட்ரேடிங்க்கு கவனிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சியூபி, JSW எனர்ஜி, கரூர் வைஷ்யா, பெட்ரோநெட், மேரிகோ, ஏசியன் பெயிண்ட், ஆந்திரா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், டைட்டன். அதுக்கப்புறம் ட்ரேடிங் வால்யூம் கணிசமான அளவில் அதிகரித்த ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம்னா கிராம்ப்டன், சவுத் பேங்க், ஐடிடி சிமெண்ட், எல்என்டி ஃபினான்ஸ் ஹவுசிங். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விலையும் வால்யூமும் அதிகரித்து ட்ரேடர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருந்த ஸ்டாக்ஸில் நம்ம கவனிக்க வேண்டியது ஃபிலாடெக்ஸ், ஆன் மொபைல், PGEL. அடுத்தது நம்ம டெக்னிக்கலாக என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம கவனிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். புல்லிஷ் MACD கிராஸ் ஓவர் நடந்த ஸ்டாக்ல கவனிக்க வேண்டிய பங்குகள், ஒன்று டைட்டன், இன்னொன்று டோரன் ஃபார்மா. அடுத்தது பியரிஷ் MACD கிராஸ் ஓவர் நடந்த ஸ்டாக்ல கவனிக்க வேண்டியது JSW ஸ்டீல், ஸ்ரீ இன்ஃப்ரா, BEML, PTC, இக்விட்டாஸ், பாரத் ஃபோக், HCLTech, GM ப்ரூ, பஜாஜ் ஃபினான்ஸ், கேன்ஃபின் ஹோம். அடுத்தது RSI, அதுக்கப்புறம் EMA புல்லிஷ் கிராஸ் ஓவர் நடந்த ஸ்டாக்குகள் ONGC, NTPC, IDFC, டாடா பவர், கோல் இண்டியா, LIC ஹவுசிங் ஃபினான்ஸ், அப்போலோ டயர், கோடாக் பேங்க், ஜஸ்டயல். RSI அப்புறம் EMA பேரிஷ் கிராஸ் ஓவர் நடந்த ஸ்டாக்ல நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகள் இன்ஃபி, சன்ஃபார்மா, பெட்ரோநெட், டைட்டன், கரூர் வைஷ்யா பேங்க், அதுக்கப்புறமா J&K பேங்க். வாங்கி விற்கிறதுக்கு டெக்னிக்கல் பொசிஷன்களை கொண்டிருக்கிற ஸ்டாக்ஸில் வந்து கவனிக்க வேண்டியது NBCC, HDFC பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, BEL, ஓரியன்ட் பேங்க், கனரா பேங்க், சிண்டிகேட் பேங்க், டிஷ் டிவி, கோடாக் பேங்க், DCB பேங்க், அதுக்கப்புறம் IDT சிமெண்ட், BGEL, ஆன் மொபைல், கிளிடெக். அடுத்தது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸு. ஸோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க அது ஒரு ரிஸ்க்கை புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் வந்து ஃபியூச்சர்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லா அதிகரித்த பங்கு வந்து சவுத் பேங்க்கு, PNB, சுஸ்லான், ஐசிஐசிஐ பேங்க், SBI பேங்க், எஸ் பேங்க், அதுக்கப்புறம் வேதாந்தா, ஹிண்டால்கோ, IDBI, பேங்க் ஆஃப் இந்தியா, ரிலையன்ஸ், மைண்ட்ரி, யூனியன் பேங்க், IDFC, சிண்டிகேட் பேங்க், மதர் சுமி, அசோக் லீலேண்ட், எல்என்டி ஃபினான்சியல் ஹவுசிங், பெட்ரோநெட், கனரா பேங்க், NBCC, பாரத் ஏர்டெல். ஸோ ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஓரளவு குறைந்த ஸ்டாக்ல கவனிக்க வேண்டியது பேங்க் ஆஃப் பரோடா, ஆர் பவர், நேஷனல் அலுமினியம், டிஷ் டிவி, ஜிந்தால் ஸ்டீல், டாடா பவர், ஜெட் ஏர்வேஸ், NMDC, JISL ஜால்க், அப்புறம் ஐடியா, கோல் இண்டியா, அத்தானி பவர், PFC, IOC, IFCI, ONGC, அத்தானி போர்ட்ஸ். ஃபியூச்சர்ஸ் விலை வந்து ப்ரீமியத்தில் முடிந்திருந்த ஸ்டாக்குகளில் கவனிக்க வேண்டியது MRF, பேங்க் நிஃப்டி, HR மோட்டார்ஸ், போச் லிமிடெட், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்ரீ சிமெண்ட், நெஸ்டல் இண்டியா, நிஃப்டி, மாருதி, நிஃப்டி ஐடி, பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், OFSS, அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனி. ஃபியூச்சர்ஸ் வந்து ஃபியூச்சர்ஸ் விலை டிஸ்கவுண்டில் முடிவடைந்த சில ஸ்டாக்ல கவனிக்க வேண்டியது ஜெட் ஏர்வேஸ், டோரன் ஃபார்மா, BPCL, ஹின் பெட்ரோ, ஆயில், சீமென்ஸ், BEL, இன்ஜினியரிங்ஸ், சென் பெட்ரோ.
அதிக லெவலில் ட்ரேட் நடந்து அதிக லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இருந்த இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் கவனிக்க வேண்டியது நிஃப்டி 10,000 புட்டு, 10,200 புட்டு, 13,000 புட்டு, 10,300 புட்டு, 10,400 புட்டு, 10,500, 10,600, 10,700 புட்டு, 10,900 கவனிக்க வேண்டியது. கால் ஆப்ஷனில் 10,700, 10,800, 10,900, 11,000, 11,100, 11,200, 11,300, 11,400, 11,500. அடுத்து புட் அண்ட் கால் ரேஷியோவில் கவனிக்க வேண்டிய பங்குகள் இன்ஜினியரிங்ஸின் விகார்ட், நெஸ்டெல் இந்தியா, எஸ்ஆர்எஃப், TV18 ப்ராட்காஸ்ட், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், பேட்டா இந்தியா, டாடா கெமிக்கல், பேங்க் நிஃப்டி, ஹெச்சிஎல் டெக், ஜெட் ஏர்வேஸ், இண்டிகோ, அப்போலோ டயர்ஸ், ராம்கோ சிமெண்ட், பெர்ஜர் பெயிண்ட்டு, சிண்டி பேங்க், பிவிஆர், ஜீல், விப்ரோ, MRPL. ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரத்துக்கு ஈக்குவிட்டிலையும் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்லையும் நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது. இதில் ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி அது நமக்கு எந்த அளவுக்கு மண்டே மார்க்கெட்டில் சப்போர்ட் பண்ணுதோ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த வார ட்ரேடிங் ஃபுல்லாக உங்களுக்கு ஹாப்பியாக அமைய வாழ்த்துக்கள். ஓ கூடுதலாக இந்த ஸ்டாக்ஸை மிஸ் பண்ணிட்டேன். ஹிந்துஸ்தான் யூனிலிவர், SBI பேங்க், NIT டெக், பீடியாலைட் இண்டஸ்ட்ரீஸ், நிஃப்டி, DLF, டெக்மா கேந்திரா, மைண்ட்ரி, மாருதி, கிராசிங், அமராஜா பேட்டரி, அல்ட்ரா டெக் சிமெண்ட், ஜூப்ளி ஃபுட். ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்து கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நான் எதுவும் உட்காந்து டெக்னிக்கலாலாம் எடுக்கலைங்க, ஒரு இது ஆர்டிக்கலில் இருந்ததை அதை இன்னொரு ஆர்டிக்கலோட செக் பண்ணி அது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற ஸ்டாக்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ண விரும்பலைன்னா எனக்கு மொபைலோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ எவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் ஹாவ் அ ஹாப்பி வீக். தேங்க்யூ ஸோ மச்.